மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே ஸ்டார்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் எயிட் தட் இஸ் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் தட் இஸ் ப்ராபபிலிட்டியோட ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் கொஷின் கவர்னிங்க எ பேக் கண்டைன்ஸ் ஃபைவ் ப்ளூ பால்ஸ் அண்டு ஃபோர் கிரீன் பால்ஸ் ஒரு பேகில் ஃபைவ் பூ ப்ளூ பால்ஸ் இருக்குது ஃபோர் க்ரீன் பால்ஸ் இருக்குது அப்போ டோட்டலாக ஒரு பேக்கில் நைன் பால்ஸ் இருக்குது கேட்குற விஷயம் என்னென்னு பாருங்கள் ஏ பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஏதோ ஒரு பால் வெளியில் ரேண்டமாக எடுக்கிறாங்க அது என்னவா இருக்கணும்னு பாருங்களேன் ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் த பேக் ட்ரான் இஸ் ப்ளூ பால்கான ப்ராபபிலிட்டி என்ன நாட் ப்ளூ பால்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ சம் போட்டுடலாமா சொல்யூஷன் கிவன் கிவன் n of that is first yes. s எழுதிக்கலாம் எஸ் is இஸ் சாம்பிள் ஸ்பேஸில் என்ன இருக்குது ஃபைவ் ப்ளூ பால்ஸ் இருக்குது ப்ளஸ் ஃபோர் கிரீன் பால்ஸ் இருக்குது இல்லைங்களா ஓ of எஸ் ஈக்வல் 4 it ப்ளஸ் ஃபோர் இட் இஸ் நைன் டோட்டலாக அந்த பேக்கில் நைன் பால்ஸ் இருக்குது இப்போ நம்ம விஷயம் என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் லெட்

That is N of A equal to total blue balls is 5. Now 5 probable probable. Therefore P of A equal to N of A divided by N of S. That is Z equal to 5 by 9. This is answer. ப்ளூ பால்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜீரோலேருந்து ஒன் பிட்வீனில் தான் ஆன்சர் கண்டிப்பாக வரணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுவும் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபினிஷ் தான் இப்போ செகண்ட் பாயிண்ட்டு நாட் ப்ளூ பால்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க தட் இஸ் ஏ பார் அப்படின்னு சொல்லலாமா ஏன் அப்படின்னா ஏவை நான் ப்ளூ பாலுக்கான ப்ராபபிலிட்டின்னு எடுத்துக்கிறேன் அப்போது ப்ளூ பால் இல்லாதது ப்ராபபிலிட்டி ஏ பார்னு சொல்லலாமா அந்த மாதிரியும் போடலாம் லெட் A bar be the event of getting அப்படின் குட சொல்லலாம் event of getting not blue balls okay இது direct அவு நீங்கள் formula use பண்ணி போடலாம் இல்லையா இங்கே பை பாருங்க blue ball இல்லாது remaining balls எவ்வளோ ஃபோருன் இருக்குது அப்போ அதை யூஸ் பண்ணியும் ஃபோர் பை நைனு சொல்லலாம் பட் நம்ம ஆஸ் பர் ஃபார்முலா ஃபார்முலாப்படியே போடலாம் பிஆஃப் ஏ பார் ஈக்வல் டு ஒன் மைனஸ் பிஆப் ஏ இது வீணோ தட் ஃபார்முலா இல்லைங்களா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஒன் மைனஸ் ஃபைவ் பை நைன் இப்போ த ஃபைனல் ஆன்சர் இஸ் நைன் கிராஸ் ப்ராடக்ட் எடுங்க இப்போ நைன் மைனஸ் ஃபைவ் ஃபோர் டிவைடட் பை நைன் திஸ் இஸ் நாட் ப்ளூ பால்கான ப்ராபபிலிட்டி ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியுதா இது சிம்பிளாக இருக்கவே நீங்கள் போய் சாம்பிள் ஸ்பேஸில் பார்த்து ஃபோர் பை நைனு கூட சொல்லிடலாம் நான் ஒரு எக்ஸாம்பிள் இன்ட்ரூவில் சொல்லியிருக்கேன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற இடத்துலலாம் இந்த ஃபார்மில் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இல்லைன்ற விஷயத்த கேட்கும்பொழுது ஒன் மைனஸ் இருக்குன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு தான் மைனஸ் பண்ணணும் இதே கொஷினே அவங்க வெறும் ஒரு பாயிண்ட்டை மட்டும் கூட கேட்கலாம் நாட் ப்ளூ பால்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி மட்டும் கூட கேட்கலாம் அப்போது நீங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் டேரக்டாக ஃபோர் பாய்னும் போடலாம் இல்லை இதை கண்டுபிடிச்சிட்டும் இதை ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான க்விஷின் கவனிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ